நமசிவாய. பத்தாம் தேதி வருகிற பத்தாம் தேதி நீங்க எல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும். இந்த விஷயத்தை செய்யறதுனால என்ன ஆகும் பார்த்தோம், நம்மளோட தடைகள் விலகும் அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த நாள் சதுர்த்தி நாள். தெரியாத ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சதுர்த்திக்கு பெயர் ஏகதந்த சங்கடார சதுர்த்தி என்ற பெயர். ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு சதுர்த்தி. இந்த சதுர்த்தியில நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியான விநாயகர் நம்ம வந்து ஒரு கோயில போயிட்டு நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில இல்ல. இந்த பத்தாம் தேதி முழு நாளுமே வந்து சதுர்த்தி இருக்கிறது, 8 மணிக்கு மேல, காலையில 8 மணிக்கு மேல. அதனால எந்த டைம்ல வேணா செய்யலாம். அதாவது 8 மணிக்கு மேலனா நீங்க வந்து உங்களோட கேலண்டர்ல நல்ல நேரம் பார்த்துட்டு அந்த நல்ல நேரத்துல செஞ்சாலும் சரி, அல்லது நீங்க வந்து ஈவினிங் டைம்ல ஒரு 6 மணிக்கு மேல இருந்து நீங்க வந்து இந்த மாதிரியான விஷயத்தை செய்தாலும் சரி, எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய ஃபாலோயர்ஸ்க்கும் சொல்கிறேன், நீங்க வந்து இந்த 10th அன்னைக்கு ஃபுல் டேவும் இருக்கு, அதாவது 11th மார்னிங் வரைக்கும் இருக்கிறதுனால தாராளமான முறையில இந்த டைம்ல வந்து நீங்க வந்து ஒரு சின்ன விஷயத்தை செய்து விடலாம். எல்லோருமே வந்து ஒரு பாத்திரம் வச்சிருப்பீங்க, ஏதாவது ஒரு, அதாவது இந்த அக்னிஹோத்திரம் பண்ற மாதிரியான பாத்திரம்னு ஒரு டைம் இருக்கு. அந்த டைம் நம்ம வந்து ஒரு நாள் எல்லாம் டைம் இருக்கு. அந்த டைம் இருக்கிறதுனால தான் சொல்றோம், வரட்டி வாங்கிக்கோங்க. எல்லாருக்குமே இருக்கும், வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வரட்டி இல்லாதவங்க வந்து கொட்டாங்குச்சி யூஸ் பண்ணலாம். ஒரு சில பேர் அந்த மாதிரி போன ஒரு ஹோமங்கள் சொல்லும்போது என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருந்தவங்களுக்கு அந்த மாதிரியான விஷயத்தை சொல்லியிருந்தோம். அந்த ஒரு ஹோமம் பண்றதுக்கு உண்டான ஒரு கொட்டாங்குச்சி மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல, அதாவது ஏதாவது ஒரு விதத்துல நீங்க வந்து நெருப்பேத்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். அதுல வந்து இந்த மாதிரியான ஒரு பசுஞ்சாணம் வரட்டி அப்படிங்கிறது பல நல்ல விஷயங்களை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பசுஞ்சாணம் வரட்டி ஒன்று வச்சுக்கோங்க, அரச மரக்குச்சி வச்சுக்கோங்க, கல்புரம் வச்சுக்கோங்க, சுத்தமான நெய் வச்சுக்கோங்க, முடிஞ்சா கொஞ்சம் அருகம்புல் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மந்திரத்தினை நான் சொல்ல போற மந்திரத்தை சொல்லுங்க, சொல்லி ஒரு 108 முறை ஒரு ஹோமமாக செய்துவிட்டு, அந்த 108 முறை ஹோமம் செய்ததுக்கு அப்புறம் ஒரு 12 முறை வேறொரு மந்திரம் சொல்றேன், அந்த மந்திரத்தையும் சொல்லுங்க. இது வந்து எல்லா விதத்திலையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து வித தடைகளையும் நீக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நிறைய பூஜை முறைகள் வந்து பாத்தீங்கன்னா மாசத்துல ஒரு 5 பூஜை 6 பூஜைங்கிற மாதிரியோ இல்ல அதுக்கு மேலேயும் இந்த மாதிரியான பூஜை முறைகள், இந்த மாதிரியான பூஜைகள் செய்யுங்க, இந்த மாதிரியான ஹோமங்கள் செய்யுங்க கொடுத்து கொண்டே இருக்கிறீர்களே அப்படின்ற மாதிரி, இது டெய்லி நமக்கு இந்த மாதிரியான செய்ய வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக ஒரு சிலருக்கு தோண்டினால், இது வந்து உங்களுடைய அனைத்து விஷய பிரச்சனைகளுக்கும் சரி. நம்ம வந்து வாழ்ந்துகிட்டே தானே இருக்கும், நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கோம், ஒவ்வொரு நாளைக்கு புது புதுசா நிறைய விஷயங்கள் வருகிறது. அதனால ஏதாவது ஒரே ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு நம்ம வந்து ஏதோ ஒரு படத்துல வந்து எனக்கு ஒரே ஒரு மாத்திரை அந்த மாத்திரையில எல்லாம் சரியானோம்னால அந்த மாதிரி சரியாகாதுங்க யாருக்குமே. சோ அதனால நாம வந்து பல்வேறு வித மாத்திரைகளை இந்த மாதிரியான ஒரு தெய்வ ரூபமாக நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் தான் நமக்கு வந்து எல்லா விதத்திலும் நமக்கு நன்மை கிடைக்கும். அதுல பர்டிகுலரா ஒரு சில நாட்களை நம்ம வந்து தேர்ந்தெடுத்து அந்த நாட்கள் நம்ம இந்த விஷயங்களை செய்யும்போது என்ன ஆகும் சொன்னா, அந்த விஷயம் கொஞ்சம் சீக்கிரமா நடக்கும். நம்ம வந்து ஒரு தடை விலகன்ற மாதிரியோ ஒரு வெற்றி கிடைக்க அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கும் போது இந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட தினங்களிலே குறிப்பிட்ட நேரங்களை செய்யும்போது அது கொஞ்சம் சீக்கிரமா பலிதம் தரும் அப்படின்ற மாதிரியான விஷயம் தான். இப்போது நம்ம வந்து இந்த ஏகதந்த சங்கடஹர சதுர்த்திக்கு போய்விடும். இந்த ஏகதந்த சங்கடஹர சதுர்த்தியில செய்யக்கூடிய இந்த ஒரு ஹோமங்கிறது ஒரு 108 டைம்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இதுக்கு நீங்க ஆகுதி, அதாவது ஆகுதிங்கிறது ஆஃபரிங் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் ரெண்டா புரிஞ்சுக்கோங்க. உங்க எல்லாருக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன், நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு வந்து கொஞ்சம் அது கிடைக்காம போகும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த பர்டிகுலர் விஷயத்துல ஆகுதி அப்படிங்கிறது வந்து ஆஃபர். நிறைய பேருக்கு வந்து ஆகுதி ஆகுதின்னு சொல்லும்போது என்னன்றது தெரியாது. ஆகுதி அப்படிங்கிறது ஆஃபரிங். ஆஃபரிங்னா நீங்க வந்து ஒரு ஹோம கூட்டத்துல எந்தெந்த விஷயம் நம்ம ஆஃபர் பண்றோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து ஆகுதி அப்படின்ற மாதிரி சொல்றோம். ஆவருதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நம்பர் ஆஃப் சான்ஸ், எவ்வளவு ஆவர்த்தி பண்ணணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து வைதிகர் கேட்பார். எவ்வளவு ஆவர்த்தி பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் சான்ஸ் எவ்வளவு பண்ணணும்னு அர்த்தம். நிறைய பேருக்கு இந்த ஆவர்த்தி அப்படின்னாலோ ஆகுதி அப்படின்னு வைதிகர்கள் சொல்லும் போது சில பேருக்கு தெரியாது, அவங்க வந்து அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம் நமக்கு வந்து ஒண்ணு தெரியலையே அப்படின்ற மாதிரி நீங்களே சொல்லுங்க சாமி அப்படிமாங்க. சோ இது விஷயம் அதுதான், ஆகுதி அப்படிங்கிறது வந்து என்னென்ன பொருட்களை நம்ம வந்து ஹோம குண்டத்தில் அந்த தேவிக்கோ அல்லது வந்து தெய்வத்திற்கோ நம்ம வந்து என்ன மாதிரி ஆஃபரிங் கொடுக்குறோம் அப்படின்றது, ஆவர்த்திங்கிறது எவ்வளவு சான்ஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரியான விஷயம். இப்ப நீங்க வந்து ஆகுதி அப்படின்ற மாதிரியான விஷயமா என்ன செய்ய போறீங்கன்னா நெய், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அருகம்புல். அருகம்புல் இல்லைன்னா வெறும் நெய் மட்டும் போதும். இதுக்கு அந்த நெருப்பேத்துறதுக்கு அதாவது அக்னி வளர்த்துறதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா வரட்டி வைக்கிறீங்க அல்லது கொட்டாங்குச்சி வேணாலும் வச்சுக்கலாம். கொட்டாங்குச்சி எல்லாம் வந்து ஒரு இரண்டாம் இதுதான், நமக்கு வரி இல்லைங்கும் போது ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்துல அக்னியை வளர்த்துறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம செய்யறோம். அப்புறம் வந்து வரட்டி வச்சுக்கிறோம் அல்லது கொட்டாங்குச்சி வச்சுக்கிறோம், கல்பூரத்தை வச்சுக்கிறோம், அரசங்குச்சி கரைச்சதுன்னா அரசங்குச்சி போட்டுக்கிறோம். எதுவுமே கிடைக்கலனாலும் அக்னி மூலம் வளர்த்து ஹோமங்கள் செய்யணும் அப்படின்ற பட்சத்துல காட்டுல இருக்கிறதெல்லாம் கூட பறிச்சுட்டு வந்துதான் ஒவ்வொன்னா வந்து அரசங்குச்சி இவ்வளவு இருக்கு, இந்த குச்சி இவ்வளவு இருக்குன்ற மாதிரி இல்லாம எல்லாத்தையும் எடுத்து வேள்விகளை வளர்த்தார்கள் நம்மளுடைய முனிவர்களும் சித்தர்களும் செய்த விஷயங்கள். அதனால நம்ம தாராளமாக எவ்வளவுக்கு எவ்வளவு மனசுத்தி இருக்கிறதோ, நம்மளோட என்ன ஒரு கான்சென்ட்ரேஷன் அண்ட் இன்டென்ஷன் அண்ட் ஆட்டிடியூடுன்ற மாதிரியான விஷயத்துல நம்ம வந்து ஸ்ட்ராங்கா டிட்டர்மினேஷன் இருந்ததுன்னா தெய்வம் வந்து நாம என்ன கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளும் என்பதில் எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. அது உங்களுக்கும் அந்த சந்தேகம் வேண்டாம். இந்த விஷயம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா என்ன பண்றீங்கன்னா, ஓம் கம் கணபதையே நமக, ஓம் கம் கணபதையே நமக. ரொம்ப லகுவா தான் நான் ஒவ்வொரு விஷயமே சொல்றேன், நான் எல்லாருமே இதை செய்யணும், ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் இது இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லப்படுகிறது. ரொம்ப ஒரு வேதிக் புரோஹித்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரியான விஷயத்தை பார்த்தோன்னா என்ன இவர் வந்து இந்த மாதிரியான தப்பு தப்பா ஏதாவது விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்கன்னு கூட நினைக்கலாம். ஏன்னா நம்ம வந்து தப்பு தப்பா எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லல, லகுவான முறைகளிலே சொல்றோம். எல்லோரும் செய்ய வேண்டும், ஒவ்வொரு நபரும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயம் அப்படின்னு இல்லாம எல்லார் வீட்லயும்
கடவுள் வந்து தங்கியிருக்க வேண்டும் என்ற விஷயத்தினால நம்ம இந்த விஷயத்தை சொல்றோம். அந்த ஓம்கம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை வந்து 108 முறை சொல்லுங்க. முதல்ல மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சிருங்க, தரையில உட்காராதீங்க, ஏதாவது ஒரு மேட் போட்டு உட்காந்துக்கோங்க. சின்ன ஹோம கூட்டத்துக்கு வந்து நீங்க அக்னிஹோத்திரம் கொடுக்குற பாத்திரம் இருந்தா இருக்கு, இல்லன்னா நீங்க வேற ஏதாவது ஒரு பாத்திரம் வந்து இரும்பு பாத்திரத்துல யூஸ் பண்ணாதீங்க, வேற ஏதாவது ஒரு பாத்திரம் பாத்திரம் இந்த சென்ஸ் என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹோம குண்ட விஷயப்பிலேயே இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அந்த மாதிரி ஏதாவது வேற ஏதாவது உங்களுக்கு வந்து இருந்ததுன்னா அந்த விஷயம் யூஸ் பண்ணிக்கோங்க. எதுவுமே இல்லையா, நாலு செங்கல் எடுத்து வைங்க, நடுவில் கொஞ்சம் மணலை போடுங்க, மணலை போட்டு இதுல ஆரம்பிச்சிருங்க, ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. இல்ல இது இல்ல அது இல்லன்னு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காதிங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு மஞ்சள் பிள்ளையார் எடுத்து வச்சுக்கோங்க, மஞ்சள் எடுத்து பிடிச்சு வச்சுக்கோங்க, அதை வந்து நீங்க வந்து குங்குமம் சந்தனம் வச்சுங்க, தூபதீபம் காட்டுங்க, அருகம்புல் வைங்க. இந்த நெய்வேத்தியத்துக்கு வந்து அவருக்கு குழக்கடை ரொம்ப பிடிக்கும், குழக்கடை பண்ணீங்கன்னா ரொம்ப இஷ்டம், குழக்கடை வைக்க முடியும்னா குழக்கடை வைங்க, குழக்கடை வைக்க முடியலையா மஞ்சள் வாழைப்பழம் வைங்க, வெத்தலை பாக்கு கண்டிப்பா வைங்க, வெத்தலை பாக்குங்கிறது கொட்டைப்பாக்கு வைங்க, கொட்டைப்பாக்கு வைக்கும்போது சுண்ணாம்பு தடவுங்க, எல்லா விஷயமும் ப்ராப்பரா பண்ணுங்க. இதை பண்ணிட்டு நீங்க வந்து இந்த மாதிரியான ஓம் ஏகதந்தாயத்மே வக்ரதுண்டாயதீமிஹி தன்னோதந்தி பிரசோதயாது, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோதந்தி பிரசோதயாது. இது வந்து கடைசியா இருக்கிற காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரத்தை வந்து ஒரு 12 தடவை சொல்லுங்க, அதெல்லாம் 108 தடவை சொல்லிட்டீங்க ஓம் கம் கணபதியே, கடைசியில இதை வந்து ஒரு 12 தடவை சொல்லிட்டு ஹோமத்தை முடிச்சிருங்க. ஒவ்வொரு தடவையும் வந்து அந்த நெய் விட வேண்டும், அருகம்புல் போட வேண்டும், அவ்வளவுதான். இது இந்த மாதிரியான ஒரு ரெண்டு விஷயமும் செய்து விட்டு உங்களோட ஹோமத்தை முடிச்சிடுறீங்க. விநாயகரை நன்றாக வேண்டிக் கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்தாருக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், சுற்றத்தாருக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், இந்த பிரபஞ்சத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு மிருகங்களுக்காகவும் ஒவ்வொரு உயிர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு விஷயமுமே உங்களை உன்னதமான மனிதர்களாக ஆகும். இந்த விஷயத்தை செய்து முடிச்சுட்டு நிவேதனம் செய்திருங்க, நிவேதனம் செய்துட்டு தூபதீபம் காட்டிட்டு அந்த நிவேதனத்தை எல்லாரும் சாப்பிடுங்க, முடிஞ்ச பக்கத்து வீட்டுக்காரர்களும் கொடுங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. மந்த்லி வர எல்லா சதுர்த்தியிலுமே இந்த ஏகதந்த சதுர்த்திங்கிறது ரொம்ப 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 விசேஷமான ஒரு சதுர்த்தி. இந்த தினத்துல நான் சொன்ன டைம்ல எந்த ஒரு டைமா இருந்தாலும் சரி, நம்ம கணபதியை கூப்பிடறதுக்கு டைம் பார்க்க வேண்டாம், இருக்கிற கணபதியை கூப்பிடறதுக்கும் சரி, இந்த தெய்வத்தை கூப்பிடறதுக்கும் ராகுகாலம் யமகண்டம் வேற எதுவும் குளிகை காலம் பார்க்க தேவையில்லை. மனுஷங்களுக்கு தான், நம்ம தெய்வத்தை தான் கூப்பிட போறோம். தாராளமா எந்த டைம்ல வேணா செய்யுங்க. இது ஏதாவது ஒரு டைம்ல நீங்க செய்து முடிப்பதுங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். இதை கண்டிப்பாக பலருக்கும் நீங்கள் வந்து பகிருங்கள், அது உங்களுக்கு ஒரு நற்கடமை பயனை கொண்டு வந்து சேரும். நமசிவாய்.